விடுதலை என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி என்பது மட்டுமல்ல, உலகம் முழுவதும் வாழக்கூடிய 10 கோடி தமிழ் மக்களுடைய மனதில் ஆறாத வலுவாக அமைந்து விட்டதுதான் இந்த படுகொலை நாள். இதை நம்மால் மறக்கவே முடியாது. இதற்கான கொடுமைகள், நமக்கு இழைக்கப்பட்ட தீங்கு, இரண்டாவது உலக பெரும்போருக்கு பிறகு வேறு எந்த ஒரு தேசிய இனத்திற்கும் இழைக்கப்படாத ஒரு கொடுமையை தமிழ் மக்கள் உலகம் முழுவதும் என்றும் மறக்க முடியாத நிலையில் இருக்கின்றோம். எனவேதான் அதை ஒரு தமிழர்களின் எழுச்சி நாளாக, நம்முடைய நியாயத்தை கேட்கக்கூடிய நாளாக கொண்டாட வேண்டிய, எதிர்த்து நிற்க வேண்டிய ஒரு கட்டாயமும், நம்மிடம் மீண்டும் மீண்டும் நாம் பிறப்போம் என்பதற்கான உறுதிமொழியும், எவ்வளவுதான் விழுந்தாலும் நாம் எழுந்து நிற்போம் என்பதை உலக சமூகத்திற்கும் மனிதநேய சக்திகளுக்கும் அறிவிக்கக்கூடிய நாளாக இந்த தமிழ் இன படுகொலை நாளை உலகத்திற்கு நாம் அறிவிக்க வேண்டும். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் ஒரு மாபெரும் பேரெழுச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மாணவர் போராட்டத்திற்கு பிறகு, மாணவர்களுடைய எழுச்சிக்கு பிறகு இந்த தமிழ் இன படுகொலை நாள் என்பது எல்லா இடங்களிலும் வீறு கொண்டு எழுந்திருப்பதை என்னால் பார்க்க முடிகிறது. நம்முடைய கன்னடிய தமிழ் தேசிய, கன்னடிய தமிழர் தேசிய பேரவையின் சார்பிலே, அவையின் சார்பிலே நடத்தக்கூடிய இந்த மாபெரும் விழாவில் கனடாவில் வாழக்கூடிய தமிழர்கள் அனைவரும் ஒன்று கூடி பங்கேற்க வேண்டும் என்று நாம் கேட்டுக் கொள்கிறோம். நம்முடைய ஒற்றுமை என்பது மிக மிக அவசியமானது. ஒன்றேறிய நாடாளுமன்றத்திற்கு முன்பு குவின் பார்க் அருகில் நடைபெறக்கூடிய மே 18 காலை 5 மாலை 5 மணி முதல் 8 மணி வரை நடைபெறக்கூடிய அந்த நிகழ்விலே அனைவரும் பங்கேற்க வேண்டும். தமிழர்களாகிய நாம் ஒன்றுபட்டு நிற்பதன் மூலமாகத்தான் கன்னடிய தமிழர் தேசிய அவை என்பது பல்வேறு பிரச்சனைகளில் முன்னெடுப்பது மட்டுமல்ல, ஈழத்தமிழர்களுடைய உணர்வுகளையும் சிந்தனைகளையும் உலக அளவில் ஒரு மாறுதலை கொண்டு வருவதற்காக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இனப்படுகொலை என்பதை ஒரு சர்வதேச விசாரணையாக மாற்றி ராஜபக்சேக்கு தண்டனையை பெற்றுத்தர வேண்டும் என்பதிலும், ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மேற்பார்வையிலே ஒரு வெகுஜன வாக்கெடுப்பை நடத்தி அதன் மூலம் தமிழ் மக்களுடைய நிலையான தாயக உரிமையை பெற்றுத்தர வேண்டும் என்பதிலும், உலகில் இருக்கக்கூடிய இளைஞர்களோடும் மாணவர்களோடும் தமிழ் மக்கள் அனைவரோடும் இணைந்து நின்று போராடக்கூடிய ஒரு புகழ்மிக்க தமிழ் மக்களின் நம்பிக்கைக்குரிய ஒரு அமைப்பாக இருக்கிறது. அந்த அமைப்பினுடைய அந்த போராட்டம், தமிழ் இன படுகொலைக்கு எதிராக நடக்கப்பட்ட அந்த போராட்டத்திற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதில் கனடாவிலே வாழக்கூடிய நம்முடைய தமிழ் மக்கள் அனைவரும் பங்கேற்க வேண்டும். ஈழத்தமிழர்கள், தமிழகத்திலிருந்து அங்கு சென்றிருக்கக்கூடிய தமிழர்கள், தமிழ் மக்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து அதில் பங்கேற்று நம்முடைய சக்தியை கனட மக்களுக்கு தெரிவிப்பதோடு உலகுக்கும் தெரிவிக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியிலே நீங்கள் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்பதை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ் மாநில குழுவின் சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன்.